ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகடபூஷண மகா குரவே நமஹ, ஸ்ரீதரங்க வகடந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேதத்தி தேவநாத பரபிரம்மணே நமஹ. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்த வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் மத்பதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரந்து தூப்புழு திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன படமொழியுள் ஓர் ஒன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் வெறித்த காசினியன் அன்மறையின் இட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் பத்து. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ கீதார்த்த சங்கிரகத்திலே ஆறு பாசுரங்கள் நாம் சேவிச்சிருக்கோம், அதாவது ஐந்து அத்தியாயங்கள் நாம் சேவிச்சிருக்கோம். இதுல பெருமாள் சோகித்து விழுந்த அர்ஜுனனுக்கு தேர்காலிலே நின்று கீதை என்ற பெரிய பொக்கிஷத்தை உபதேசம் செய்கிறார். இதுவரையில எல்லா அங்கங்களும் கூடிய கர்மயோகத்தை பெருமாள் உபதேசித்தார். கர்மயோகத்தால் அதாவது உண்டாக்கப்படுவதால் ஸ்தாபிக்கப்பட்ட சமாதி என்ற பெயரையுடைய இந்த யோகம் இந்த அத்தியாயத்திலே வந்து சொல்லப்படுறது. முதல்ல ஞான யோகத்தின் துணை இல்லாமலேயே இந்த கர்மயோகமானது இந்த ஆத்ம தரிசனம் இந்த ஆத்மாவின் பார்வையை கொடுக்கும் என்ற விஷயத்தை புனக அதாவது மறுபடி பெருமாள் ஸ்திரப்படுத்துற அது ஞானரூபமாய் இருக்கும் என்றும் முடிவில் ஆத்மாவை ஆத்மாவின் பார்வையை அளிக்கும் என்றும் பெருமாள் சாய்க்கிறார். அதாவது கர்மங்களுடைய பலன்களை அடையாமல் ஆசைப்பட்டால் அவசியமாக நாம் செய்ய வேண்டிய கர்மத்தை அதாவது எவனொருவன் செய்கிறானோ அவன் ஞானயோக நிஷ்டனும் கர்மயோக நிஷ்டனும் ஆவான் அப்படின்னு சாய்க்கிறார். யஜ்ஞ யாகாதிகளிலே அதாவது அக்னி காரியங்களிலே யஜ்ஞாலை செய்தவனாய் இருந்தானால் ஞானத்தை மாத்திரம் செய்கின்றவன் அப்படி ஆக மாட்டான்னு சாய்கிறார். கர்மயோகம் அனுஷ்டிச்சால் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆத்மாவை பார்க்கலாம். நடுவிலே அது கர்மயோகமானது விட்டு போகாமல் தொடர்ந்து நடக்கும்னு சொல்றார். கடைசியிலே ஆத்மாவின் பார்வையும் தானாகவே அனுகிரகிக்கப்படும்னு பெருமாள் வந்து இங்க சாய்கிறார். இந்த அத்தியாயம் அதாவது ஆறாவது அத்தியாயம் பாசுரம் ஏழு அதில் யோகத்தினுடைய விஷயங்களை பெருமாள் எப்படி யோகம் செய்ய வேண்டும் என்று யோகாபியாசம் செய்வது பற்றி ஒரு பெரிய உபன்யாசம் உபதேசம் பாசுரத்தை நம்ம சொல்லாம். யோகமுயற்சியும் யோகில் சமநிலனால் வகையும் யோகினுபாயமும் யோகுதனால் வரும் பேறுகளும் யோகுதனில் தந்திரமுடை யோகுதன் முக்கியமும் நாகண யோகினவின்றனன் நன்முடி வீரனுக்கே அப்படின்றது பாசுரம் ஏழு. யோகத்தை பத்தி இங்க பெருமாள் சாய்க்கிறார். அதுல சொல்லும்போது ஜீவாத்மாவை கண்டு மனசினாலே ஜீவாத்மாவை நாம் கரையேற்ற வேண்டும். இந்த ஜீவனை ஒருத்தரும் துக்கப்படுத்தக்கூடாது. இந்த ஜீவாத்மாவுக்கு
மனதுதான் பந்து. ஆனா அதே ஜீவனுக்கு இந்த மனசே சத்ரு. மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாளே, இது நல்லதையும் பண்றது நமக்கு கெட்டதையும் பண்றது. முதல்ல அதை சரிப்படுத்தினாதான் யோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி சுவாமி ஒரே மனசு பந்துவாகவும் சத்ருவாகவும் இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானம் சாய்கிறார். எவனால் இந்த மனசு விஷயங்களிலே போகாமல் தடுக்கப்படுகிறதோ, விஷயம்னா தேவைப்படாத விஷயங்கள், அவனது மனது அவனுக்கு பந்து போல் துணை. அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றீங்க. எவனுடைய மனது தடுக்கப்படவில்லையோ, இது மாட்டும் மேஞ்சிந்து அலைஞ்சு திரிஞ்சு பல விஷயங்கள்ல ஈடுபட்டா யோகம் பண்ண முடியாது, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு இந்த மனசானது, அவன் மனசே அவனுக்கு சத்ருவா வந்து நிற்கும், அவனது க்ஷேம லாபத்தை இது குறைத்து விடும், கெடுத்து விடும் சொல்ற. அதனாலே தேவையில்லாத விஷயங்கள் இருந்து இந்த மனசை திருப்புவதுதான் அதை ஜெயிப்பது. இந்த விஷயங்களிலிருந்து ஜெயிக்கப்பட்ட மனசுதான் அவனுக்கே பந்துவாக இருக்கு. அப்படி வெற்றி கொள்ளாத மனசானது அவனுக்கு பிராதிகூல்யத்தை விளைவிக்கிறது அப்படின்னு இங்க மனசை கண்ட்ரோல் பண்றத சொல்ற பெருமாள். இந்த மனசை சரிப்படுத்துறதுக்கு கர்மயோகம் தான் முக்கியம்னு சொல்ல. எப்படி கீழ் அத்தியாயங்களிலே முதல் அஞ்சு அத்தியாயத்துல சாய்ச்சாரோ, இந்த கர்மயோகத்தை கர்மசக்தியோட செய்து கொண்டு வந்தால் மனது வந்து இத்தர விஷயங்களிலே போகாமல் எதை நோக்கி அவன் செலுத்துறானோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும், ஆத்மாவையே நினைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுறீங்க. நாளடைவில் அது என்ன ஆகும்னா, இந்த ஆத்மாவில தரிசனத்தை அந்த பார்வையை எவன் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு கொடுக்கும்னு சொல்லி கர்மயோகத்தினுடைய மேன்மையும் மனதை எப்படி அடக்குவதும் சொல்லிட்டு பெருமாள் வந்து இங்க சாய்கிறார். முதல்ல யோக முயற்சியும் அப்படின்னு, யோக முயற்சி. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசிஸ்திதா ஏகாகி யத சித்தாத்மா நிராசீகி அபரிக்ரகா அப்படின்னு சாய்கிறது. அதாவது இந்த கர்மயோகம் செய்கிறான் அவன், எப்படி இந்த யோகாபியாசத்தை யோக முயற்சியை அவன் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால், எப்பொழுதுமே ஒரு ஏகாந்தமான இடம் அதை தேர்வு செய்து கொண்டு அவன் ஒருவனாகவும் அதாவது ஒரு விஷயத்தை மனதில் நினைச்சு சித்தம்னு சொல்றான், அந்த அவஸ்தையுடைய தன் மனதை அடக்கினவனாகவும் வேறு விஷயங்களிலே ஆசையில்லாதவனாகவும், அதாவது விஷயம் என்னுடதே என்ற அந்த அபிமானம் அற்றவனாகவும் தன்னையே யோக நிஷ்டனாக செய்ய வேண்டும்னு சொல்லிதான் யோக முயற்சியும் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சாஸ்திரங்களிலே சொல்லியபடி ஒரு ஜீவன் ஒரு கர்மாவை அந்த கர்மயோகத்தை அனுஷ்டித்தானால் இந்த கர்மயோகத்தால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவன் சந்தோஷத்துக்காகவே நான் இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறேன்னு நினைச்சு இவன் பண்ணணும், பகவானே என்னை கொண்டு செய்விக்கிறான் என்ற எண்ணம் வேண்டும், இந்த கர்மாவை நான் அனுஷ்டிப்பதால் எனக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவும் வேண்டாம், எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து பகவத் பிரீத்தி என்ற எண்ணத்தோட இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்னு சொன்னா, இதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கு, அதன் பிரகாரம் தான் இந்த யோக முயற்சியும் சமநில நல்வகையும் யோக முயற்சின்னு சாய்ச்சார். யோக முயற்சியானது எப்போது செய்ய வேண்டும் சுவாமி? 24 மணி நேரம் யோகம் பண்றதுக்கு சாத்தியம் இல்லை இந்த லோகத்துல. ஆகையாலே பெருமாள் யோகம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்லை. அவர் என்ன அர்த்தத்துல சொன்னார்னா, தினந்தோறும் யோகாபியாசம் பண்ணுப்பா, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட விதியை விதிக்கு அனுகுணமாய் நீ பண்ணு, உனக்கு எப்ப சப்த குணம் மேலிட்டு இருக்கோ அந்த காலத்துல யோகத்தை பண்ணுன்னு சொல்றா. ரகசிஸ்திதா அப்படின்றார், அதாவது
ஏகாந்தமான ஒரு இடத்திலே இருந்து கொண்டு இந்த யோகத்தை செய்ய வேண்டும் சாய்க்கிறார். அதாவது ஜனங்கள் இல்லாத இடம், சண்டகத்திரோள் இல்லாத இடம், எப்போதும் ஒரு அரவம் இல்லாத இடம், யார் தொந்தரவும் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். யாராவது பேசினா அந்த சத்தம் காதில் விழக்கூடாது, அப்பனா யோகம் தடைப்பட்டு போகும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஏகாந்தமான இடத்தையும் நாள்தோறும் ஏக சிந்தையனாய் என்று ஆழ்வார் சாதிச்சா மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த தியானம் கெட்டு போகாத அளவுக்கு பண்ண வேண்டும். வெளியிலேருந்து நமக்கு இந்த சப்தங்கள், நமக்கு தேவையில்லாத சப்தங்கள்லாம் காதில் விழக்கூடாது. நல்ல இடமா பார்த்து, நிசப்தமான இடமா பார்த்து யோகத்தை செய்ய வேண்டும். ஏகாக்கின்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்லோகத்துல, ஒருவனாய் என்று சொல்லுகிறார். பத்து பேரை கூட்டிச்சு யோகம் பண்றேன்னு பண்ண முடியாது, ஆனா பத்து பேர் பலவிதமா சொல்லுவான். அதனால உன் மனதை அடைக்கிறதுக்கு நீதான் யோகம் செய்ய வேண்டும். ஏகாகி யத சித்தாத்மா நிராசீகி அபரிக்கிரகா அப்படின்னு சொன்னார். அதனால ஒரு ரகசியமான இடத்துல கூட இவர் இருப்பதற்கு தகுந்தவர்களான அந்தரங்கமான சிஷ்யர்களுக்கும் கூட படித்தவர்களும் கூட சமீபத்தில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும். இல்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு பாவா, அவளுக்கு புத்தி வச்சு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவா. அதனால யாருமில்லாத இடத்தை ஏகாக்கியாய் அமர்ந்து கொண்டு இந்த தியானத்துக்கு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கொண்டு நிசப்தமான இடத்துல யோகம் செய்ய வேண்டும் சொல்ல முதல்ல சாய்க்கிறார். அடுத்தது யோகத்திலே ஒருவன் உட்கார்ந்துட்டான்னாக்கா குடும்ப கவலையெல்லாம் வந்து மேல மோதும். அதெல்லாம் இல்லாமல் எந்த கவலையுமின்றி அவனுடைய ஆத்மாவை மட்டுமே நினைச்சு யோகம் பண்ணும். யோகம் செய்ய வேண்டிய இடமானது ரொம்ப பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும், உறுதியான இடமா இருக்கணும், ரொம்ப உயரமில்லாத ஒரு ஸ்தானமா அது இருக்க வேண்டும். ரொம்ப தாழ்ந்த ஸ்தானத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சாய்க்கிறது. காரணம், சுத்தமான ஒரு ஸ்தலத்திலே பாஷண்டி பதிதன் அப்புறம் தீட்டுக்காரன் அவர் இல்லாத இடம், அவர்களுக்கு சொந்தம் இல்லாத சொந்தமான இடம், அதாவது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்திலே உட்கார்ந்து நீ வந்து அமர்ந்து கொண்டு இந்த யோகத்தை அனுஷ்டிக்க முடியாது. இல்ல அவர்கள் சஞ்சரிக்கும் இடமாகவும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு, அசுத்தமான இடத்திலே உட்காரக்கூடாது அப்படின்னு எலும்பு தோல் அனாச்சார வஸ்துக்கள் இல்லாத இடமா இருக்க வேண்டும். சுத்தமான இடம் தியானத்துக்கு உகந்தது என்று சொல்றா. அப்பதான் தியானம் தடங்கள் இல்லாமல் நடைபெற்று வளரும்னு சொல்றா. இயற்கையான இடமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் அந்த காலத்துல பார்த்த ரிஷிகள் எல்லாம் யாருமே ஆள் அரவமற்ற ஏதாவது மலையில காட்டுல போய் உக்காண்டு யார் தொந்தரவும் இல்லாம நிசப்தமா அங்க வந்து அவ வந்து யோகம் பண்ணிட்டு இருப்பா. தான் அமர்ந்து யோகம் செய்வதற்கு அந்த ஆசனமானது நல்லா விஸ்தாரமா இருக்கணும் அவளுக்கு. அதாவது யோகம் பண்றவா ரொம்ப ரெட்ட நாடியா இருந்து இத்தினோண்டு மன போட்டு உட்காண்டா அது சரி வராது. அதாவது இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் அவளுக்கு. அதனாலே ஒரு ஆசனத்தை மர ஆசனத்திலே உட்காந்து மனைன்னு வச்சுக்கலாம், மர ஆசனத்திலே உட்காந்து அந்த ஆசனமாவது திடமாக பூமியிலே பதிஞ்சிருக்கணும். மேலே கீழே ஆடிட்டு இருந்தா தாரதமயமா இருந்தா சரி வராது பண்றதுக்கு. அந்த திடமான அந்த மர ஆசனத்திலே பூமியிலே பதியும்படியாக ரொம்ப உயரம் இல்லாம ஸ்டூல்ல போட்டு யோகம் பண்ண முடியாது. மனைவி விட மெல்லிசு ஒரு பலகையில உட்காந்து யோகம் பண்ண முடியாது. திடமான மிதமான உயரத்திலே இருக்க வேண்டும். அந்த மரமானது இந்த சர்ஃபேஸ் சொல்லாலே வழவழப்பா இருக்கணும். அதற்கு அனுகூலமாய் அதன் மேலே ஒரு நல்ல மெல்லிசா ஒரு வஸ்திரம் மெத்து நிறுவனம் அந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை வச்சுட்டு அந்த மேலே அந்த மர ஆசத்து மேலே சாத்தனும். அதன் மேலே மான் தோல்
அது வந்து சுத்தியை கொடுக்கும், மான் தோலை அது மேல விரிக்கணும். அதற்கு மேலே ஏன்னா மான் தோல்ல போட்டா நல்லா மெத்து நிற்கும், அழுங்காமல் இருக்கும், இந்த துணி வந்து சுருட்டிக்கும், மான் தோலை பட்டா அப்படி ஆகாது, அப்படியே நீ விட்டா மாதிரி இருக்கும். அதன் மேலே சுத்தமான தர்பம் அது மேல சமர்ப்பிச்சு, தர்பம் எதுக்குன்னா மனதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும், இந்த தியானம் பண்றதுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும். இது 9 விஷயம் சாகிறீங்க. அடுத்தது அந்த தர்பத்தின் தர்பம் சாதிச்சு அதுக்கு மேலதான் நம்ம உட்காந்து யோகம் பண்ணணும்னு சொல்றான். ஏ சுவாமி, தர்பம் ஏன் சேர்க்கலன்னா மனசு ஒரு தெளிவு ஏற்படும். சரி, நான் அது மேல உட்காந்து சுவாமி முதுகு கூணு வந்து போது பின்பக்கம் சாஞ்சா ஊந்துருவனேன்னா அதுக்கு ஒரு சாயுமனை, சாய்மனைன்னு சொல்லுவார் இல்லையா, பின்னாடி சாந்துக்கிறதுக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆசிரமங்கள்லாங்கட்டும் ஆச்சாரியால் எழுதும் பின்னாடி வந்து அவளுக்கு ஒரு அனுகூலம் பண்றதுக்கு இங்க சாயுமனை மாதிரி ஏட பண்ணிருப்பா. அதுல சாந்துட்டு பின்ன தலைப்பக்கம் தலை வெள்ள சாயாமல் கழுத்தை எப்படி அப்படியே வளைக்காமல் இருந்து நேர்முகமா இருந்து கொண்டு பண்ணணும்னு சொல்றா. சாயுமனை கீழே நல்ல ஆதார பீடம், அது மேல ஒரு பட்டு வஸ்திரம், அது மேலே மான் தோல், அது மேல தர்ப்பம், அதற்கு மேல இங்க யோகம் அனுஷ்டிக்குவா உக்காண்டு பண்ண வேண்டியும் சொல்றா. சரி சுவாமி, ஏன் உக்காண்டுதான் யோகம் பண்ணணுமா, யோகாபியாசம் நின்னு பண்ணலாமே, இல்ல படுத்துட்டு கூட பண்ணலாமே, கண்ண மூடிந்தானே பண்ண போறோம்னா நின்னு பண்ணா எவ்வளவு நாள் நின்னு பண்ணீங்க, கால் வலிக்காதா, கஷ்டம் அது. அப்போ ஒரு உடம்புல ஒரு சரீரத்தை ஒரு உபாதை வரும்போது நீ பண்ணக்கூடிய அந்த மன தியானமானது யோக முயற்சியானது தடைப்பட்டு போகும், அதுக்கோசம் ஒரு இடத்துல ஸ்திரமா உக்காருன்னா. படுத்துக்கிற சுவாமி உட்கார விட படுத்துக்கிற சௌரியமாச்சேன்னா கண்ணு மூடினா தூங்கி போடுவோம், தூக்கத்துல எப்படி யோகம் பண்ண முடியும். அதனாலே கண்ணை மூடி தியானம் பண்ணும் போது நீ உட்காந்து பண்ணாதான் உச்சிதம். இது சிவாஷத்துல எடுத்து கையாடுறா, எப்படி வந்து யோகம் செய்ய வேண்டும், பண்றவன் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது வந்து ஆசீனாத் அதிகரணம், ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல இந்த விஷயத்தை எடுத்து பாஷிகார் கையாள்ற பெருமாள் சாய்ச்சத. சரி சுவாமி, இப்படி உக்காண்டு எதை எதை நினைச்சு நான் வந்து யோகம் பண்ண வேண்டும் கேட்கிறா. ஆத்மாவை நினைத்து கொண்டு பண்ண வேண்டும், மனசை வந்து ஒருமுகப்படுத்த அலப்பாய விடக்கூடாது, மனசு நன்னா ஒருமுகப்படுத்திடணும். இந்த பஞ்சேந்திரியெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சு கைய கால அசைக்காம திடமா இருந்து கொண்டு தன்னுடைய அங்கங்களை அசைக்காமலும் தலையை வந்து நேரா வச்சுக்கணும், இப்படி அப்படி அசைக்கூடாது, நேரா வச்சுக்கணும். நம்ம போன் பேசும்போது இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், பேசுறது யார்ட்ட, வாயுதான் பேசப்படுது, ஆனா 1000 கொனஷ்டம் பண்ணிட்டு இருக்கோம், யோகத்துல அதெல்லாம் செய்யக்கூடாது. அங்கங்களை அசைக்காமல் இருந்து யோகம் செய்ய வேண்டும். வெளி உலக வஸ்துக்களை நாம் பார்க்கவே கூடாது, ரொம்ப வெளி உலக வஸ்துவை நாம் பார்த்தா அப்படின்னாக்கா நமக்கு மனசு வந்து அலப்பாஞ்சு வெளியில போயிடும், நேர்கோடான ஒரு யோகம் கிடைக்காது. பின் எப்படி சுவாமி பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்கு நுனிய பார்த்துட்டு இதர திக்குகளை பார்க்காமல், அதாவது நாலா பக்கமும் கண்ணை சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்து இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காம யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும்னு சொல்றான். மனசுலே ஒரு சந்துஷ்டியோட நம்ம யோக அனுஷ்டிக்கிறோம்னு நினைச்சுண்டு மனசை பார்த்துண்டு இதர விஷயங்கள்ல மனதை செலுத்தாமல் ஒரு பயமின்றி இருத்தல், பயம் இல்லாம இருக்கணும். பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், மனதை அடக்கி என்னிடத்திலே மனதை வைத்து ஜாக்கிரதை உள்ளவனாய் என் ஒருவனிடத்திலேயே ஊற்றமுடையவனாக இருக்க கடவன் பெருமாள் சாய்கிறது. அதாவது பெருமாளை தியானம் பண்ணிட்டு அப்பதான் மனசு ஆத்ம தரிசனம் கூட அவன் கொடுக்கணும் நமக்கு. மனசுலே மனதை பகவானிடத்திலே நாம் செலுத்த வேண்டும். இந்த யோகம் செய்யும் போது இந்த உடம்பு தலை கழுத்து கோணல் இல்லாமல் நேராக வச்சுக்கணும், அசங்காம இருக்கணும், ஒரே உறுதியா இருக்கணும், ஒரே மாதிரியா அந்த ஆசனத்தை நாம் ஏழு இருக்கணும். சொல்றா ஸ்திரீகள் அவ அளவு கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது,
வேற யாரையும் பேசக்கூடாது, வேற எதையும் பத்தி நாம் நினைக்க கூடாது. சரி, நான் இப்படி சுவாமி, மனது வந்து சத்வமா இருக்கும் போது பண்ணுன்னு சொல்லிட்டீங்கோ, சத்வகுணம் இருக்கோ பண்ணுன்னு சொல்லிட்டீங்கோ, இத்தனை டயத்துல நான் எப்படி இருக்கணும், என்ன ஆகாரம் சாப்பிடணும்னு அடுத்த கேள்வி வந்தாக்கா, இந்த ஆகாரமானது ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அல்ல, ரெண்டு வேளையும் பட்சணம் போட்டு சாப்பிட்டு யோகம் பண்றேன்னு உட்காரக்கூடாது, சரி வராது. சரி, நான் சுவாமி ஒண்ணுமே சாப்பிடல, பட்னி இருந்து பண்றேன்னு சுவாமின்னா அதுவும் கூடாது, ஜீவனை வருத்தக்கூடாது. அதனால மிதமான ஆகாரம் உட்கொண்டுட்டு நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன் சுவாமின்ட்டு நான் டெய்லி 10 கிலோமீட்டர் நடப்பேன், 20 கிலோமீட்டர் நடப்பேன்னு நடக்கக்கூடாது. மிதமான அதிக அதிர்ச்சி இல்லாம நடந்து போகணும். ரொம்பவும் தூங்கக்கூடாது, ரொம்பவும் கண் விழிச்சு எந்த காரியம் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் செய்யாம ஒருத்த எவன் இருக்கானோ, பெருமாள் சொன்னபடி செஞ்சு எவன் வரானோ, செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சு செய்யக்கூடாதை செய்யாமல் இருந்து எப்படி பெருமாள் இந்த யோக முயற்சி எப்படி செய்யணும்னு சொன்னாரோ அப்படி செஞ்சாக்க பலன் கொடுக்கும். இப்படி செய்யும் யோகமானது எளிதாக இருக்கும். ஒரு காற்று இல்லாத இடத்துல தீபம் எப்படி அசையாமல் ஒளி குந்தாமல் இருக்கோ, அப்படி யோகம் செய்பவனுடைய அந்த தேஜஸானது இருக்கும். ஞானம் அவனுக்கு அனுகிரகமாகும், உருவமாய் நல்ல ஞான உருவமாய் பிரகாசிக்கும். அளவற்ற சுகம் பெற்று அந்த அனுபவத்திலேயே அந்த யோகம் செய்கிறவன் திளைப்பான்னு சொல்லிட்டு யோக முயற்சியும் அப்படின்னு சொல்ற யோகத்தினுடைய முயற்சியானது இங்க பெருமாள் வந்து சொல்ற. அடுத்தது நாலு விதமான நிலை இருக்கு, சமநிலை இருக்கு. யோகில் சமநிலை நால்வகையும் அப்படின்னு பாசுரத்துல முதல் வரியில இரண்டாவது பதத்துல, இந்த யோகம் பக்குவப்பட்ட நான்கு நிலைகளாய் இருக்கும் அப்படின்னு இங்க சாய்கிறார். முதல் நிலையானது என்னன்னா, இந்த ஆத்மாக்கள்லாம் ஒன்றுக்கொன்று சமமா இருக்கிறது, கண்டபடி வெவ்வேற நினைக்கக்கூடாது. எல்லா ஆத்மாக்களும் ஒன்று, தாரதமியம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. எல்லாம் சமம், சமராயிருத்தல் அப்படின்றது முதல் நிலை. ஒரே எல்லா ஆத்மாவும் ஒரே தன்மையை கொண்டது அப்படின்னு இங்க சாய்ச்சார். அடுத்தது பரிசுத்தம். பரிசுத்தம்னா பாபம் கழிந்தது மட்டுமில்ல, புண்ணியத்தையும் கழிச்சு ஒரு பரிசுத்தமான நிலை. அப்பதான் அந்த பரிசுத்தமான ஜீவாத்மா மட்டும்தான் எந்தவித கர்ம பந்தமும் இல்லாமல் பரிசுத்தமாய் ஆன ஜீவாத்மாக்களை பரமாத்மாவிற்கு சமமாக பாவித்து பார்த்தல்னு சொன்னான். இந்த புண்ணிய பாபத்தை யாருக்கு அடிக்குதுன்னா, பெருமாள் சாய்ச்சி அருளால விளங்கிரண்டு மழிப்பார் வந்தார். தன்னுடைய அனுகிரகத்தாலே இவன் பாப புண்ணியத்தை பெருமாள் நாசம் செய்து அப்புறம் தன் திருவிழி நிலை பெருமாள் காட்டி கொடுக்கிறான். அது என்னன்னா, பெருமாளுடைய அனுகிரகமானது பண்றது அப்படின்னா, அது மாதிரி பரிசுத்தமான இந்த ஜீவாத்மா முக்தாத்மா ஆன பிறகு பெருமாள் என்னென்ன போகங்களை அனுபவிக்கிறாரோ அங்கே சுத்த சத்துவமா லோகத்தில் இருந்து கொண்டு இவன் அனுபவிக்கும், இவன் சமமாகிறான்னு சொல்றா. பரமாத்மாவுக்கு சமமாக பாவித்து பார்த்தல்னு இரண்டாவது ஸ்டேஜ். அடுத்து தன் ஆத்மா பிற ஆத்மாவை தன் யோகம் கலந்த நிலையிலும் ஈஸ்வரனுக்கு சமமாக அனுசந்திப்பது அப்படின்னா, அதாவது இந்த ஆத்மா ஒத்த யோகம் பண்றான், யோகம் கலைஞ்சு போச்சு. அப்ப சாதாரண மனுஷன் ஆகிடுறான் இவன், நம்மள மாதிரி எல்லாத்தையும் பேசுவான், போவான், வருவான், பழகுவான். அப்படி அந்த ஸ்டேஜில கூட அந்த மனசு இவன் பக்குவப்பட்டு அந்த ஈஸ்வரனுக்கு சமமா எல்லா ஜீவாத்மாவையும் பாவிக்க வேண்டும் சொல்றது, இது பரிபக்குவமான நிலைன்னு சொல்றார் மூணாவது நிலைய பெருமாள். அப்படியா, அடுத்தது நாலாவது நிலை என்னன்னா, ஒரு யோகி தனக்கு இன்ப துன்பம் வரும்போது, இன்பம் வரும்போது அதிக மகிழ்ச்சியும், துன்பம் இவனை ஆட்டுவிக்கும் போது அதிக கவலையும் கொள்ளாமல் இருக்கணும். எல்லாம் சமநிலையா இருக்க வேண்டும். சரி, இன்னைக்கு சந்தோஷம் போ, நாளை கஷ்டம் போ, தள்ளு, அதுவும் கடந்து போகணும்னு சொல்றாளே, இதுவும் கடந்து போகணும்னு சொல்றாளே, அது மாதிரி
எல்லா நாளையும் ஒரே நாளாக பாவிக்க வேண்டும். இரண்டையும் சமமாக பாவித்து எவன் ஒருவன் யோகத்தை அனுஷ்டிக்கிறானோ அந்த நிலையானது யோகத்தினுடைய உச்சநிலை அப்படின்னு நான்கு விதமான நிலைகளை இங்க சாய்கிறார். யோகில் சமலீர நால்வகையும் அப்படின்னர். யோகின் உபாயமும் என்ன உபாயம், என்ன சுவாமி உபாயம்னா, நெடுங்காலமா பல பல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பல விஷயங்களிலே ஈடுபட்டு வாய்ந்து வந்த ஜீவாத்மா, பல விஷயங்கள்ல இது மனசு சஞ்சரித்ததாலே சட்டுன்னு யோகத்துல யோகம் பண்றேன்னு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா இந்த மனமானது ஆத்மாவிடம் ஈடுபட்டு யோகத்திற்கு அனுகூலமாகிடும். கஷ்டமா இருக்கு, இது எல்லாம் நாம் பெருமாள் சொன்னபடி யோகாபியாசத்தை செஞ்சு வந்தா இது மனசானது அந்த ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு யோகத்திற்கு இது அனுகூலம் பண்ணும். அதாவது ஆத்ம விஷயங்களை தவிர இதர விஷய தோஷங்களை சிந்திக்காமல் ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு யோகத்திலே மனம் ஈடுபட்டு அதுவே யோகத்தின் உபாயமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யோகின் உபாயமும் யோகுதனால் வரும் பேறுகளும் அப்படின்னு, யோகுதனால் வரும் பேறுகள், நல்ல கர்மஸ்ரத்தையோடே கர்மஸ்ரத்தையோடே ஒருவன் யோகாபியாசம் தொடங்கி யோகத்தை ஒரு சில காரணங்களாலே அவனால அனுஷ்டிக்க முடியாம போறது, அதாவது யோகத்திலிருந்து நழுவினவன், என்னால முடியல சுவாமி என்று நழுவி போயிட்டான், இந்த ஜென்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு அடுத்த ஜென்மா புண்ணியம் செய்தவர்களுடைய லோகத்தை அவன் அடைந்து அநேக வருடங்கள் அவன் பண்ண அந்த யோகத்தை ஆரம்பிச்சானே அதுக்கு ஒரு அனுகிரகம் பெருமாள். அவன் பண்ண யோகத்தின் அந்த பலனாலே அநேக வருஷங்கள் அங்க அந்த புண்ணிய லோகத்தை அடைந்து அங்கே வசித்து பிறகு பரிசுத்தனாய் ஆகி பரிசுத்தனால் இங்கே இந்த கர்மபூமியில் இருக்கிறவருடைய வீட்டிலே வந்து நிறைய சம்பத்து நிறைந்தவர்களிடத்தை இவன் திருப்பி புனக ஜனனம் பண்றான்னு சொல்றான். இந்த யோகம் செய்ய ஆரம்பித்தவன் ஏதோ ஒரு சுகத்தின் ஆசையினால் அந்த யோகத்தை விட்டுடுறான். யோகத்தை விட இந்த லோக சுகம் ஆசையா இருக்கேன்னு சொல்லிட்டு யோகத்தை விட்டுடுறான். அவனாலே அதை கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் பல புண்ணிய லோகங்களில் இவன் சஞ்சரித்து பல வருஷங்கள் அங்கே இருந்து பின்பு அந்த யோகத்தின் மகமையினாலே புனக திரும்பவும் நல்ல குலத்திலே இவன் பிறந்து மறுபடியும் யோகத்திலே யோக முயற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு சாத்தியமானது இந்த யோகத்தில் இருக்கு. நல்ல சுத்தர்களாயும் யோகத்தை செய்யக்கூடிய யோக்கியதை உள்ளவர்களான நல்ல குலத்திலே இவன் பிள்ளையாக பிறந்து அந்த முன் வாசனையின் காரணமாக இந்த யோகத்திலே திருப்பி இவனை ஆட்படுத்தக்கூடிய ஒரு பலன் இவனுக்கு இருக்கு. அந்த ஆசை அதுவே தூண்டி விடுறது. அப்புறமா சித்தி அடைந்து அவன் மோட்சம் அடைகிறான். இது யோகத்தினால் வரும் பேறுகளும் யோகுதனால் வரும் பேறுகளும் அப்படின்னு. சில பேர் நான் யோகம் பண்றேன்னு சொல்லிட்டு முதல் படியிலே விழுந்துருவா, கிட்ட போயிட்டு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் முடியாத சுவாமின்னு திரும்பி வந்துருவா. சில பேர் போவான் 500 மீட்டர் வேகமா ஓடுறானா 300 மீட்டர் ஓடிட்டு முடியலன்னு திரும்பி இந்த பக்கம் இப்படி ரிட்டர்ன்ல வந்துருவான். அது தப்பு. முடியுதோ உண்டே கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்துடணும் எல்லையுமே. அந்த மாதிரி 32 அடி தப்புவார், முன்னடியிலும் 30ஆம் அடியிலும் விழுவார் போலேன்னு சுவாமி தேசிகன் சுமதி ரகசியத்திரிய சார் அந்த சாய்கிற யோகம் பண்றவா. அப்படி இல்லாமல் அப்படி இவன் விழுந்தாலும் இவனுடைய இத்தனை நாள் பண்ண யோகத்தின் பலனாக இவன் ஃபைனாலிட்டி அடையல. இருந்தாலும் இவன் அந்த யோகம் பண்ண
அந்த அதன் பயனாக பகவான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி நல்ல லோகத்தை சஞ்சரிக்க வச்சு நல்ல குலத்தை திருப்பி இவன் பிறக்க வச்சு திருப்பி யோகத்தை இவன் ஆரம்பித்து அதை பூர்த்தி பண்றதுக்கு இவன் உபயோகம் பண்றான், இவன் வந்து அனுகிரகம் பண்றான். இதுதான் யோகுதானால் வரும் பேறுகளும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது பார்த்த எப்படி சுவாமி நான் திருப்பி பிறக்கிறேன், எனக்கு எப்படி வந்து திருப்பி யோகம் பண்ணணும் எப்படி தோணும் அப்படின்னாக்கா அது பகவத் அனுகிரகம். எல்லாருமே எல்லாரும் பகவத் அனுகிரகம் தான். இந்த யோகத்துல நழுவினவனுக்கு மறுபடியும் தொடர்ந்து இந்த யோகத்தை அனுஷ்டிப்பதிலே பிரயத்னமும் அதற்கு தக்கபடி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் உண்டாக்குறது பெருமாள். மறுபடியும் அதை யோகத்தை தொடர்ந்து செய்யுமானது அது இவனுக்கு பிரயத்தனமாய் ஆத்மாவை அடைவதாகிய அந்த உயர்ந்த பலனை கொடுக்கும் வரையிலே இது இருக்கும் அப்படின்னு பெருமாள் சாகிறார். இங்க இந்த யோகத்தின் பெருமையை அறிந்து இந்த யோகத்திலிருந்து சலித்தவனை எந்த வகையிலும் அது வீணாகும்படி இந்த யோகம் செய்யாது. அநேக ஜென்மங்கள்ல புண்ணிய பாபங்கள் எல்லாம் நீக்கி பரிசுத்தனாக்கி சித்தி அடைந்து ஆத்மாவை தரிசனம் செய்ய வச்சு நல்ல கதியை இவன் அடைந்தே தீர்வேன். எந்த நிலையிலும் யோகத்திலிருந்து சலித்தாலும் அவனுக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. யோகமானது தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு மோட்சம் வரையிலே இவனை கொண்டு சென்று பலனை கொடுக்கும்னு பெருமாள் இங்க இந்த யோகியினுடைய பெருமை பெருமாள் இங்க சாய்க்கிறார். அடுத்தது இப்படி யோகம் பண்ணவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னாக்கா யோகுதானியல் தான் முக்கியமும் அப்படிங்கிற யோகுதனில் தன் திறமுடை யோகுதன் முக்கியமும். இந்த யோகம் செய்வது அளவற்ற பக்தியோடு எம்பெருமானை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்து எம்பெருமானை பிரிந்தால் இவன் உயிர் தரிக்க மாட்டான் என்ற நிலையிலே நாரணனே நீ என்ன என்று இல்லை என்னும்படி ஆழ்வார் சாதித்தபடி எவனொருவன் இந்த எம்பெருமானை உபாசிக்கிறானோ அந்த எம்பெருமானை நேரில் உபாசிப்பவன் எவனோ அவனே மேலே சொன்ன யோகிகள் சொன்னால் நாலு நிலை சொன்னாலே இவா எல்லாத்தையும் விட ரொம்ப மேம்பட்டவன் சொன்னார். ரொம்ப மேம்பட்டவன் யோகி நாம் அபி சர்வேஷாம் மத்யதேனாந்தர ஆத்மனா சத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்தமோ மதஹ அப்படின்னு எவனொருவன் என்னிடத்திலே பெருமாள் சாகிறார். எவனொருவன் என்னிடத்திலே இருக்கிற மனத்தினால் அவனுடைய சொந்த அந்த மனசாலே ஒரு துறையை கொண்டவனாய் துறை உடையவனாய் கொண்டு என்னை உபாசனம் செய்கிறானோ அந்த ஜீவன் எப்படி இருக்கான் அப்படின்னா எல்லா யோகிகளும் மற்றெல்லா தபஸ்விகளை காட்டிலும் மேலான யோகத்தை அனுஷ்டிப்பவனாக எனக்கு என்னால் எண்ணப்படுபவன் எண்ண தகுந்தவன் அப்படின்னு சாய்கிறார். அப்பனா பெருமாள் ஒத்தந்தான் அவனுக்கோசம் செய்கிறோம் அப்படின்னு நாம் அதை நினைச்சு யோகத்தை அனுஷ்டிப்பவனுக்கு எல்லா தபஸ்விகளையும் யோகம் செய்வதை காட்டிலும் இவன் மேம்பட்டவனான ஒரு யோகம் செய்பவனாக இவன் வந்து இருக்கிறான்ட்டு இங்கே பெருமாள் சாய்கிறார். அப்புறம் எனக்கு ரொம்ப பிரியமான யோகி யாரெண்டா நான் சொல்லப்பட்டவனை காட்டிலும் ரொம்ப பிரியவன். மேலே நாலு பேர் சொன்னார். அவன் யாருன்னு சொல்ற கேட்டுக்கோப்ப அர்ஜுனன் பெருமாள் சாய்கிறார். இங்க என்னிடத்திலே அளவில்லாத பிரீத்தியுடன் எப்பொழுதும் என்னையே நினைத்துக் கொண்டு ஒரு கண நேரமும் என்னை பிரிந்தாலும் தாங்க முடியாதவனாய் என்னை எப்போது நான் இந்த ஜீவன் அதாவது யார் யோகம் செய்கிறானோ அவன் அடைய போகிறேன் என்ற ஒரு அவசரமும் துடிப்பும் உள்ளவனாய் இருந்து கொண்டு எல்லா வைபவங்களோடும் எல்லா கல்யாண குணங்களோடும் குடிவினான என்ன இந்த பரமாத்மாவன என்னை விடாமல் தியானம் பண்ணுகிறானோ அவன்தான் நான் சொல்லப்போகிற உயர்ந்த யோகி
இவன் தான் மிகவும் உயர்ந்த யோகி என்று எல்லாவற்றையும் எப்பொழுதும் உள்ளபடி உள்ளதை பார்த்து கொண்டு சர்வஜ்ஞான எண்ணமுடைய இந்த பெருமாள் சாதிக்கிறார். இவன்தான் யோகி அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இந்த யோகத்தை பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்களை கீழ்வர அந்த அத்தியாயங்களிலேயே பெருமாள் 7-8 சாதிக்க போற, அது அவருடைய விஸ்தாரத்தை நாம் வந்து அடுத்த உபன்யாசத்தை பார்ப்போம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவ தேவேங்கடேசாய வேதாந்த உதவே நமஹா. இது சொன்ன விஷயமானது யோக முயற்சி, யோகத்திலே உள்ள சமநிலையான நால்வகை, யோகனுடைய உபாயம் என்ன, அதனால் கிடக்கும் நன்மை என்ன, யோக யார் முக்கியமான யோக செய்கிறவன் பெருமாள் சொல்லி இதெல்லாம் சொன்னது யாருன்னா நாகபர்ஜங்க சாகிதான நாகனை மிச நம்பிரானான அந்த நாகன யோகி இருக்கான், நாகத்திலே யோகம் செய்கிறவன் இருக்கானே, இந்த சர்வரக்ஷகன் இருக்கானே, சர்வசக்தன் இருக்கானே பெருமாள், அவன் நவீன்றான். யாருக்கு நவீன்றான்? நன்முடி வீரனான அர்ஜுனனுக்கு நவீன்றான் சொல்லி இந்த கடைசி வரிய பெருமாள் பூர்த்தி பண்ணி இந்த பாசுரம் ஏட பிடிச்சு வைக்கிறார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.